நயினார் நாகேந்திரனின் உறவினர்களான முருகன், ஜெய்சங்கர் ஆகியோர் இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சிபிசிஐடி உத்தரவிட்டுள்ளது. இதுபற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம். வணக்கம் ரேவதி, இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்துல 4 கோடி ரூபாயுடன் வந்து 3 நபர்களை வந்து தாம்பரம் காவல்துறையினர் வந்து கைது செய்திருந்தாங்க. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா, இவர்கள் வந்து நெல்லை மாவட்டத்திற்கு வந்து அந்த பணத்தை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்காக எடுத்து செல்லப்பட்டது வந்து அவர்களின் வாக்குமூலத்தின் மூலம் உறுதியானது. இது தொடர்பாக வந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சென்னையில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனின் உறவினர் முருகன் மற்றும் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான இடங்கள் திருவல்லிக்கேணி, தீர்ப்பாக்கம், விருகம்பாக்கம் உள்ளிட்ட இடங்கள்ல சோதனை மேற்கொண்டாங்க. மேலும் வந்து அவரது உதவியாளர் மற்றும் உறவினர் சதீஷ், அவரிடம் பணியாற்றிய நவீன் பெருமாள் ஆகிய 3 பேரையும் கைது செய்து அவர்கள்ட்ட இருந்து 4 செல்போன் மற்றும் வந்து டிஜிட்டல் ஆவணங்கள், லேப்டாப்கள் உள்ளிட்டவைகளையும் வந்து காவல்துறையினர் பறிமுதல் செய்திருந்தாங்க. இந்த நிலையில வந்து இந்த வழக்குல வந்து தாம்பரம் காவல்துறையினர் நயினார் நாகேந்திரனை நேரில் ஆஜராகும்படி சம்மன் அளித்து விசாரணையை மேற்கொண்டிருந்த நிலையில கடந்த 26ஆம் தேதி இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டு இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சிபிசிஐடிக்கு ஒப்படைக்கப்பட்டது. சிபிசிஐடி காவல்துறையினரும் வந்து தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக மேலும் சில இடங்கள்ல வந்து சோதனை மேற்கொண்டிருந்தாங்க. மேலும் வந்து சதீஷ், நவீன் பெருமாள் ஆகியவர் மூவரையும் வந்து விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என அழைத்திருந்தாங்க. அதன் பேர்ல 3 பேரும் சம்மனின் உத்தரவின் பேர்ல நேரில் வந்து ஆஜராகி பரமனிடம் நடைபெற்ற விசாரணையில சில முக்கிய தகவல்களையும் அளித்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்கள்ல எந்தெந்த பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பான கேள்விகளும் கேட்கப்பட்டிருந்த நிலையில இன்று வந்து முக்கியமாக நயினார் நாகேந்திரனின் உறவினரான முருகன் மற்றும் ஜெய்சங்கன் ஆகிய இருவருக்கும் வந்து காவல்துறையினர் சம்மன் நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அளித்திருந்தனர். எனவே வந்து இந்த வழக்கோட விசாரணை அடுத்தடுத்த நகர்களை நோக்கி வேகமாக செல்கிறது என்பதை வந்து நம்மளால் உணர முடிகிறது. தொடர்ந்து வந்து சம்மன் அளிக்கப்பட்டிருந்த ஏற்கனவே மூவரும் அளிக்கக்கூடிய அந்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில முருகன் மற்றும் ஜெய்சங்கரும் இன்று ஆஜராகும் பட்சத்தில் அவர்கள்ட்ட வந்து விசாரணையை சிபிசிஐடி போலீசார் வந்து துரிதப்படுத்தியிருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரேவதி.